அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம வழக்கப்படி பார்க்கக்கூடிய கதையில இன்னைக்கு தைப்பூசங்கிற தகவலை பத்தி பார்க்க போறோம். தை உத்தராயணம், இந்த பக்கம் சூரியன் திரும்புறது, ரத சப்தமி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த தை மாசத்துல வரக்கூடிய பூசத்துக்கு என்ன விசேஷம்? சிதம்பரத்தில் பதஞ்சலி முனிவர், வியாக்ரவாதர்னு சொல்லுவோம் நாம, அவர்கள் இருவரும் அங்கே காணுமுகமாக ஆனந்த தாண்டவம் நடனமாடி காண்பித்தார் நடராஜ பெருமான் அம்பாளுடன். அங்கே இந்த விசேஷத்தை இந்த பிரம்மதேவர், விஷ்ணுதேவர், அது தில்லைவாழ் அந்தனர்கள் 3000 பேர் சொல்லுவோமே, அவர்கள் இவ்வளவு பேர்களும் பானு கம்பரம் முதலானவர்கள் சங்கு முழங்க பானாசுரன் மத்தனம் வாசிக்க 1000 கரங்கள்னாலேயும் அற்புதமாக அந்த திரு நடனம் அங்கே நடந்தது. அப்பொழுது பதஞ்சலி முனிவர் அங்க ஒரு வேண்டுகோள் விடுத்தார். அப்பா ஆடல் வல்லாரே, இதே போல என்றென்றும் இங்கே எழுந்தருளிலிருந்து எல்லா மங்களங்களையும் பக்தர்களுக்கு அடியார்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று வேண்டினார். பரம்பொருளும் அதே போல அங்கே பொன்னம்பலம் அமைக்க சொல்லி எழுந்தருளினார். இதுக்கும் தைப்பூசத்துக்கும் என்ன தொடர்புன்னு கேட்கிறாளா? இந்த அற்புதமான நிகழ்வு நமக்கு கிடைத்த அந்த நன்னாள் தான் தைப்பூசம். வியாழக்கிழமை மதியான வேளையில் நடந்த நிகழ்வு இது. ஸ்ரீ வித்யே சிவவாம பாக நிலையே என்று ஆதிசங்கரர் சொன்னபடி அன்னை சிவகாமியுடன் எழுந்தருளியிருக்கும் நடராஜ பெருமான் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டும் என்று இந்த தைப்பூச நன்னாளில் வேண்டுவோம். அப்பரம்பொருள் வழங்குவார்.